ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது, அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து பெண்களுடைய திருமாங்கல்யத்தை வந்து மதித்து சந்தன குங்குமம் வச்சு நமஸ்காரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கணவருடைய ஆயுள் பாதிப்பிலிருந்து தீர்க்க தரிசனம் கிடைக்கக்கூடிய அல்லது தீர்க்க ஆயுள் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்குதுங்கிற விஷயத்தை நம்ம வந்து உறுதியாக அதே சமயம் நிவர்த்தியாக சொல்லி வச்சுருந்தோம். அந்த வகையில் பெண்களுடைய திருமாங்கல்யத்திற்கு தன்னுடைய மோதிர விரலால் சந்தன குங்குமம் வைக்கும் பொழுது இருக்கிற 4 திசைகளில் எந்த திசை பார்த்து வேணாலும் நாம் சந்தன குங்குமம் வைக்கலாம். ஆனால் தெற்கு முகமாக நின்று சந்தன குங்குமம் வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை உறுதியாக திட்டவட்டமாக அதே சமயத்தில் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை பார்த்து சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, சார் தெற்கு முகம் ஆகாதுன்னு சொல்கிறீங்க, ஒரு சில நேரங்களில் ஜாதகம் பார்க்கும்பொழுது கூட தெற்கு வாசல் வீடு ஆகாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இருக்கிற 4 திசைகளில் அது உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தோம்னா 4 திசை மட்டுமில்லை 10 திசையை சொல்கிறீங்க, நாங்கள் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து தான் 10 திசையை கேள்விப்பட்டுக்கிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தெற்கு திசை ஆகாது அப்படின்னா ஏன் அந்த தெற்கு திசையில் வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கிறார், அதாவது தெற்கு திசை ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லிகிட்ருக்கிறோம். குடியிருக்கிற வீடு கூட தெற்கு மட்டும் பார்த்துருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத கழகம் ஏற்படுதுங்கிற விஷயத்தையும் நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தெற்கு திசை ஆகாது தெற்கு முகம் ஆகாதுங்கிற விஷயத்தை நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க சார், ஆனால் தெற்கு முகம் நோக்கி ஏன் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார், அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப ஆன்மீகமாக விவரமாக வெகுளியாக கேள்வி கேட்டிருக்கீங்க. சந்தோஷமான விஷயம்தான், அதாவது இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமுமே தவறானது கிடையாதுங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அதாவது நல்ல நேரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எல்லோருமே நல்ல முறையில் கேட்டுக்கிறோம், அந்த நல்ல நேரம் சொல்லும்போது சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதற்காக யமகண்டம் வரும்பொழுதோ ராகு காலம் வரும்பொழுதோ ஆகாத காலங்கள் வரும்பொழுதோ அல்லது அமாவாசை வரும்பொழுதோ பிரதம வரும்பொழுதோ அல்லது அஷ்டமி வரும்பொழுதோ நவமி வரும்பொழுதோ நீங்கள் எந்த விஷயத்தையும் தள்ளி வைக்க வேண்டாங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். புதுயுகம் டிவியில், அதாவது புதுயுகத்தில் புதுயுகம் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ 360 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அப்பளுக்கு இல்லாத அடிப்பெறலாத கருத்துக்கள் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு நிகழ்ச்சியில் வந்து இதை நம்புங்க இன்னொரு நிகழ்ச்சியில் நம்பாதீங்கன்னு மாற்றி பேசுகிற மாதிரி இல்லாமல் இந்த உலகத்தில் வாடி நிற்கிற உங்களை தேத்தி பேசக்கூடிய தகுதி இந்த ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சிக்கு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் வரக்கூடிய அந்த அமைப்புகளே எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்வி தெற்கு முகம் ஆகாது தெற்கு நோக்கி தெற்கு வாசல் ஆகாது அப்படின்னா அந்த தெற்கு நோக்கித்தான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு, அதற்கு என்ன காரணம் அதில் என்ன விசேஷம் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. அந்த வகையில் இருக்கிற 4 திசை, அதாவது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குங்கிறது 4 திசை இருந்துகிட்ருக்குது. இந்த 4 திசைகள்லேயே வந்து இன்னொரு 4 திசை உபதிசை இருந்துகிட்ருக்குது, அதாவது வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்குங்கிற ஒரு 4 திசை இருக்குது. அப்போ 4 8 திசை, இந்த 8 திசைக்கு மேலே வந்து கீழோகம் மேலோகம் அப்படிங்கிற 2 திசை இருந்துகிட்ருக்குது. இது வந்து முனிவர்களுக்கும் அதே சமயத்தில் 33 கோடி தேவர்களுக்கும் அதே சமயத்தில் இறைவனுக்கும் பொருந்தக்கூடிய இந்த 2 விஷயங்கள், இந்த 2 திசை, அதாவது கீழ் அல்லது மேல் அப்படிங்கிறது. இந்த மாதிரி 10 திசைகள் இருந்துகிட்ருக்குது. இந்த 10 திசைகளில் வந்து எல்லா திசையும் நம்ம உபயோகப்படுத்தி இருந்தால் கூட பொதுவாகவே இந்த தெற்கு முகம் மட்டும் ஆகாதுங்கிற விஷயத்தை ஒரு சில சாஸ்திரம் சொன்னதாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கோமே, அதுக்கு என்ன காரணம் அப்படி காரணம் இருந்தது அப்படின்னா இந்த தெற்கு முகம் நோக்கி தெற்கு திசை ஆகாது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் ஏன் அந்த தெற்கு திசையில் வந்து இந்த தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம நிறைய இடத்துல வந்து நான் சொல்லியிருப்பேன், தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட என்னுடைய நிகழ்ச்சியில் கவனித்து பாருங்கள்,
தென்முக கடவுள் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு தான் இந்த தட்சிணாமூர்த்தியை நான் வழிபாடு வச்சிட்ருக்கிறேன். ஏன்னா தட்சிணாமூர்த்தியுடைய மிகப்பெரிய அனுகிரகம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. உலகத்தில் எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவு வீரியம் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவரிடமும் பணிந்து போகாமல் துணிந்து வரக்கூடிய தகுதியை என்னுடைய ஜாதகத்திலேயே, அதாவது உச்சமான அமைப்பில் அச்சமில்லாமல் எனக்கு வந்து ஆன்மீகம் கொடுத்துருக்கிறதுனால இந்த தட்சிணாமூர்த்தியை வந்து நான் சொல்லும் பொழுது தென்முக கடவுள் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பழைய நிகழ்ச்சியில் பார்க்கும்பொழுது, பழைய பதிவுகளை பார்க்கும்பொழுது நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி எதனால் தெற்கு முகமாக நோக்கி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் ஒரு முறை வந்து கைலாயத்தில், அதாவது இமயமலையில் வந்து மக்களுக்கோ முனிவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு அவதாரம் எடுக்கிறார். அப்படி அவதாரம் எடுக்கக்கூடிய அந்த அவதாரம் தான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. சிவபெருமான் வந்து முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் ஒரு சில விஷயங்களை போதனை பண்ணுறதுக்காக ஒரு பிறவி எடுக்கிறார், அதாவது தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு வடிவம் எடுக்கிறார். அப்படி தட்சிணாமூர்த்தி வடிவம் எடுத்த அந்த சிவபெருமான் வந்து இருக்கிற இத்தனை திசைகளிலுமே வந்து கைலாயத்தில் தெற்கு முகம் நோக்கித்தான் அமர்ந்தார். தெற்கு முகம் நோக்கி அமர்ந்து தான் இந்த ரிஷிகளுக்கு, தெற்கு முகம் நோக்கி அமர்ந்த இந்த சிவபெருமான் சப்த ரிஷிகளுக்கு போதனை பண்ணுறாருங்க, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. அதாவது சப்த அப்படிங்கிறது ஏழு. இந்த தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய சன்னதிகளை வந்து பாருங்க, தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய சன்னதிகளை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பழங்கால சன்னதியில், நான் சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய சன்னதி கிடையாது, பழங்கால சன்னதியில், ஆதிகால சன்னதியில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரிஷிகள் இருப்பாங்க. அந்த ஏழு ரிஷிகள் தான் இந்த தட்சிணாமூர்த்தி சுற்றி வந்து ஏழு ரிஷிகள் இருப்பாங்க. அந்த ஏழு ரிஷிகள் தான் சப்த ரிஷிகள். அந்த சப்த ரிஷிகளுக்கு போதனை பண்ணக்கூடிய தகுதி சிவபெருமானுக்கு இருக்கும் பொழுது இவர் தெற்கு முகம் நோக்கி அமர்ந்து இருந்ததுனால அந்த மாதிரி வடிவம் எடுக்கும் பொழுது சப்த ரிஷிகளுக்கு போதனை பண்ணக்கூடிய வடிவம் தட்சிணாமூர்த்தியாக, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியாக வடிவெடுத்த இந்த சிவபெருமான் தெற்கு முகம் நோக்கி சப்த ரிஷிகளுக்கு போதனை பண்ணதுனால, குரு உபதேசம் கொடுத்ததுனால இந்த தெற்கு முகம் அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்திக்கு உரிய முகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நீங்கள் எந்த சன்னதிக்கு போனாலும், நீங்கள் தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், என பல நாடுகளுக்கு பயணம் செய்து அங்குள்ள ஆன்மீக கோயில்களை வந்து நான் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் இருந்ததுனால நான் இந்த இடத்துல ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு ஆன்மீக ஸ்தலங்களை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய தகுதி இருந்ததுனால எந்தெந்த கோயிலில் எந்தெந்த மாதிரி வழிபாடு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி முன்னேற முடியுங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் வந்து என்னுடைய ராஜயோகம் யூடியூப்பில் தொடர்ந்து பார்க்க முடியும். அதாவது ராஜயோக வரம் தரும் வழிபாடு அப்படிங்கிற அற்புதமான ஒரு வழிபாடு நிகழ்ச்சி தொடர்ந்து வரப்போகுதுங்க. அதாவது நான் சம்பாதிக்கணும், செல்வம் சேர்க்கணும் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக என்னை மாதிரி நிறைய பேர் நன்மையான வகையில் மேன்மையடையணும் அப்படிங்கிற ஒரு உண்மையோடு, மிகப்பெரிய பக்தியோடு, மிகப்பெரிய சிரத்தையோடு, மிகப்பெரிய செல்வ செலவினங்களோடு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அப்படி கும்பிட்டேன், இப்படி கும்பிட்டேன், நல்லது நடக்கலையே அப்படின்னு யாராவது புலம்புவீங்க இல்லையா, அந்த மாதிரி புலம்புறவங்களுக்கு அதே கோயிலில் எந்த மாதிரி வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக அச்சு பிறழாமல் ஆன்மீகமாக உறுதியாக அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் தெற்கு முகம் நோக்கி இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான், அதாவது தட்சிணாமூர்த்தி வந்து தெற்கு முகம் நோக்கி இருக்கிறதுனால தான், அதாவது தெற்கு முகம் நோக்கி குரு உபதேசம் யாருக்கு, சப்தரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணினதுனால, போதனை பண்ணினதுனால இந்த தெற்கு முகம் நோக்கி தட்சிணாமூர்த்தி, அதாவது சிவபெருமான் தெற்கு முகம் நோக்கி தட்சிணாமூர்த்தி வடிவில் இருந்ததுனால தான் இந்த தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளாக தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாரு. ஆக இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமே கெட்டது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கோம். தெற்கு இருந்ததுனால ஆகாதுன்னு கிடையாதுங்க, ஆனால் தெற்கு பார்த்த வீடு ஆகாமல் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையும் இருந்துகிட்ருக்குது. இந்த உண்மைகளுக்கெல்லாம் நம்ம வந்து விளக்கமாக பதில் சொன்னோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி போதாது. ஆனால் இதே நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் உங்களுடைய அத்துண சந்தேகங்களுக்கும், யாராலும் தீர்க்க முடியாத மிகப்பெரிய சந்தேகங்களுக்கு உண்மையான ஆன்மீகமான அடிப்படையான தீர்வு ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இருந்துட்டுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து பணிவோடு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.